நாம் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தி ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் அலைய விடும். அப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் ஆடு அண்ணாமலை இருக்கிறார். கோயம்புத்தூர் தொகுதியில் ஆடு அண்ணாமலை போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்லப்பட்டு வந்தது. நான் தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலையும் சொல்லி கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கு போட்டியிட யாரும் விருப்பம் தெரிவிக்காததால் அண்ணாமலையே போட்டியிட சொல்லி அவங்க தேசிய தலைமை வற்புறுத்தியது. அதனால் கட்டாய தாலி மாறி கட்டாய வேட்பாளராக கோயம்புத்தூரில் வேண்டா வெறுப்பாக வெறுக்கி புலப்பெற்றுக்கிட்ட கணக்காக அண்ணாமலை போட்டியிடுகிறார். போட்டியிடும் அண்ணாமலை அங்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை போலவே நடந்து கொள்கிறார். இந்த வார்த்தையை வந்து நாம் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலை எல்லாருக்குமே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ய வேண்டியது அண்ணாமலையுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான். பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்ளும் அண்ணாமலையை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அவர் கர்நாடகாவில் 2 மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். அங்கே அவரை உடுப்பி சிங்கம்லாம் சொல்லுவாங்க அப்படின்லாம் ஊடகங்கள் நம்மிடம் பல்பு காட்டு கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி தானா, அவர் ஐபிஎஸ் படித்தாரா, அவர் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றினாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு அவர் கோயம்புத்தூரில் நடந்து கொள்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சந்தேகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் தொடங்கி தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். அதன்படி அரசியல் கட்சிகள் 10 வரைக்கும் தான் பிரச்சாரம் செய்யலாம், 10 வரைக்கும் தான் மைக்கு ஸ்பீக்கர் இதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. இது அந்த கோட் ஆஃப் கண்டக்டில் இது வருகிறது. காலையில் 6 பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம், இரவு 10 வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக 6 இரவு 10 மேல் அண்ணாமலை மட்டும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டால் இந்த கோட் ஆஃப் கண்டக்டில் இப்படி ஒரு விதி இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வந்து மிரட்டுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், கோட் ஆஃப் கண்டக்டில் 10 மேலே வேட்பாளர் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். அவருடைய அவர் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் அந்த தேர்தலெலாம் அவர் எப்படி நடந்து கொண்டிருப்பார், அவர் அங்கிருந்த தேர்தலை எப்படி நடத்தியிருப்பாருங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு இப்போது எழுகிறது. அதாவது கோட் ஆஃப் கண்டக்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, 10 மேலே மைக் செட்டை வந்து ஆன் பண்ணக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் நான் வந்து மைக்கை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து போய் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். 10 மேலே பப்ளிக் கேதரிங் கூடாது என்பதுதான் கோட் ஆஃப் கண்டக்டுடைய முக்கியமான ஒரு விதி. பப்ளிக் கேதரிங் அப்படின்னு சொன்னால் நிறைய தொண்டர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணு, மைக்கை ஆஃப் பண்ணல, நீ வந்து அவங்க மத்தியில் வந்து இருக்கவே கூடாது, பப்ளிக்காக யாரும் கேதரிங் செய்யக்கூடாது. ஆனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக 1 இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது 6 போடப்பட்டிருக்கின்றன. வழக்குகள் போடப்பட்டாலும் கூட நான் தொடர்ச்சியாக இப்படி தான் செய்வேன், நான் 10 ஒரு இடத்துல பிரச்சாரத்தை முடிக்கிறேன், அடுத்து வந்து எனக்காக வேற ஒரு இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் 10 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள என்னால் சந்திக்காமல் இருக்க முடியாது, நான் போய் அவங்கள சந்திப்பேன், நான் என்ன மைக்கை பிடிச்சா பிரச்சாரம் பண்ணுறேன், தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறேன் அப்படி இப்படின்னா அண்ணாமலை சொல்வது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தேர்தல் கமிஷன் தொடர்ச்சியாக ஒரு ஆள் வந்து இதை மீறிக்கிட்டே இருக்காரு, அவர் மீது வழக்குகளை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட மீறிக்கொண்டே இருக்கிறார் என்னும்போது அந்த வேட்பாளரையே தகுதி நீக்கம் செய்வதுதான் சரியாக இருக்கும். ஒன்று, அண்ணாமலை பைத்தியமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு கோட் ஆஃப் கண்டக்டை யாராவது சொல்லி புரிய வச்சா கூட புரியாமல் இருக்கணும். அல்லது அண்ணாமலை தோல்வி விரக்தியில் வேண்டுமென்றே செய்கிறார். இந்த ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். எனக்கு என்னவோ அண்ணாமலை பைத்தியமோ என்று தான் தோன்றுகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, காவல்துறை அதிகாரிகளிடம் அண்ணாமலை பேசக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கிறது. இப்போ வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் வேலையை பார்க்க முடியல, பார்க்க துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தவன். ஆனால் காவல்துறை அதிகாரிகளிடம் விரல் நீட்டி மோசமான முறையில் வந்து நீ வந்து பேசிக்கொண்டிருக்கிறாய். காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? ஒரு கட்டத்தில் அவர்கள் கை ஓங்கிச்சுன்னா அவங்க காண்டானாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் கூட நீ தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுகிறாய். தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் நான் வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுவேன், நான் வந்து காலம் முழுக்க கோர்ட்டுக்கு அலைய விடுவேன் அப்படி இப்படின்லாம் வந்து மிரட்டி கொண்டிருக்கிறாய். இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து பாஜக மாநில தலைவர்ங்கிற ஒரு பதவி இருக்கிறதை தவிர்த்துட்டு மக்கள் மத்தியில் உனக்கு எந்த விதமான ஏற்பும் கிடையாது. அரவக்குறிச்சியில் படுதோல்வி அடைஞ்சவன்
ராமசாமி, இன்னைக்கு கோயம்புத்தூரில் உனக்கு டெபாசிட் கிடைக்குமா என்பதே கூட சந்தேகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உனக்கு இவ்வளவு ஆணவம் இவ்வளவு அகங்காரம் வருகிறது என்றால் அது பாஜக இப்போது உனக்கு பிச்சை மாதிரி போட்டு இருக்கக்கூடிய ஒரு பதவியின் காரணமாக தான். இந்த பதவியிலிருந்து எப்போ வேணாலும் உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதற்கு பிறகு இதே காவல்துறை அதிகாரிகள் தான் இதே மாநிலத்தில் தான் இருக்க போகிறார்கள். அவங்கள தான் நீ வந்து மீட் பண்ணி ஆகணும். அவங்க இன்னைக்கு நீ ஆடக்கூடிய ஆட்டத்துக்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து யாருமே வந்து எந்த எதுவுமே சொல்ல முடியாது, எந்த கேரண்டியுமே கொடுக்க முடியாது. அண்ணாமலையோட எதிர்காலம் சூன்யமாக இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளை மட்டுமரியாதை இல்லாமல் பேசுறது. இதுபோல தொடர்ச்சியாக ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு நீ வந்து ஒரு உறுதிமொழி படிவத்தில் வந்து கையெழுத்து போட்டுதான் வேட்பாளராக போட்டியிட, ஆனால் தொடர்ந்து 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் என்கிற பேரில் கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமா, மத மோதலை உருவாக்க முடியுமா, சாதி கலவரத்தை ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஆந்த மாதிரி தூங்காமல் நீ வந்து கோயம்புத்தூர் முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறாய். இதற்கான பின்விளைவுகள் எல்லாத்தையுமே அண்ணாமலை தனித்தே தான் சந்திக்க வேண்டியிருக்கும். பாஜக அவரை விரைவில் கைவிட்டு விடும். இதுபோல அடங்காத மாடு கொண்டு இருந்துச்சுன்னா அதை அவுத்து தான் விட்டுருவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் ஒரு சிஸ்டம்னு இருக்கு, அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து டிராவல் பண்ணணும். அதே விட்டு விட்டு இதுபோல் வந்து சட்டத்தை மீறி நடந்து கொள்வது, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் படித்தவங்கன்னு சொல்லக்கூடிய உனக்கே சட்டம் தெரியல, பப்ளிக் கேதரிங் நைட்டு 10 மணிக்கு மேலே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து இப்போ செய்யக்கூடாது என்பது விதி சட்டம். அதை வந்து நீ தொடர்ச்சியாக வந்து மீறி கொண்டிருக்கிறாய். அதற்கான விளைவுகளை நீ வந்து சந்திக்க தான் செய்வாய். கோயம்புத்தூரில் உன்னுடைய தோல்வி உறுதியாகிவிட்டது. இருந்தாலும் கூட கோயம்புத்தூர் மூலமாக நீ எவ்வளவு சம்பாதிக்கப் போகிறாய் என்பதை தான் உலகம் ஆவலாக கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2021 அரவக்குறிச்சியில் தேர்தலில் போட்டியிட்ட போது அண்ணாமலை படுதோல்வி அடைந்திருந்தாலும் கூட பல கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் பியூஸ் மனுஷ் ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆதாரங்களில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இப்போ கோயம்புத்தூரில் வந்து நான் வந்து ஓட்டுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன், நான் செலவே பண்ணாமல் அந்த தேர்தலை சந்திப்பேன் என்று புருடா விட்டு கொண்டிருக்கிறார்களே அண்ணாமலை. அப்போது அரவக்குறிச்சியில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த 1000 ரூபாயும் அண்ணாமலை தன்னுடைய காசையோ அல்லது தன்னுடைய கட்சியுடைய காசையோ கொடுக்கவில்லை, அதற்கு அடிமைகளாக அதிமுகவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுகவினர் ஓட்டுக்கு 1000 ரூபாய் அண்ணாமலைக்காக ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை செல்லூர் ராஜுவே கூட ஒரு பிரச்சாரத்தில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியுடைய மேலிட பொறுப்பாளரான தேசிய செயலாளராக இருந்த பிஎல் சந்தோஷிடம் பல கோடி ரூபாயை அவர் தேர்தல் செலவுக்கு என்று சொல்லி ஆட்டையை போட்டிருக்கிறார். ஆட்டையை போட்ட இந்த பணத்தை எல்லாம் அவர் ஒழுங்காக தேர்தலில் செலவழிக்காமல் படுதோல்வி அடைந்தவர்களுடன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவருடைய மச்சானான சகோதரி கணவர் சிவக்குமார் இன்னும் பேர் அவரிடம் வந்து இந்த பணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். சிவக்குமார் ஏற்கனவே கரூரில் வந்து குவாரி நடத்தி கொண்டிருப்பவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனியா இருக்கு, அமரப்பூண்டி புளியம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிராமங்கள், அந்த கிராமங்களில் அவர் அண்ணாமலையார் சேம்பர் என்கிற பேரில் வந்து ஒரு செங்கல் சூளையை 24 ஏக்கர் அளவில் நிலம் வாங்கி முதலீடு செய்திருக்கிறார். அந்த செங்கல் சூளையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கல் சேம்பர் இருக்குது, அதற்கு தனியாக ஒரு நீர்த்தேக்க தொட்டி கட்டி இருக்கிறார்கள், அங்கு மின்வசதி இருக்கிறது, எப்போவே கரண்ட் கட்டானாலும் கூட உடனடியாக இதுவாகிறதுக்காக யூபிஎஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நவீனமான ஒரு அலுவலகம், ஒரு சொகுசான ஒரு அலுவலகம் இருக்கிறது. அதை தவிர்த்து பணியாளர்களுக்கு அறைகளை எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த செங்கல் சேம்பருக்கு கடந்த 2-3 ஆண்டுகளில் 10 லட்சம் யூனிட் மண்ணை வந்து அவர் ஒரு மணல் கான்ட்ராக்டரிடம் வந்து மிரட்டி அண்ணாமலை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் பியூஸ் முனுஸ் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போல தான் இப்போது கோயம்புத்தூரிலும் கூட பிரச்சார செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தொழிலதிபர்களிடம் அண்ணாமலை ஆட்டையை போட்டுக் கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது என்பது எல்லோரிடமும் பணத்தை வசூல் செய்வதற்காக தான் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த தேர்தலில், குறிப்பிட்ட ஒரு தேர்தலில் ஏதாவது கலவரம், ஏதாவது சாதி சண்டை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அண்ணாமலையுடைய பெயர் வந்து ஹைலைட் ஆகும் என்று விரும்பக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாகத்தான் அண்ணாமலை இருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு வேறு மாதிரி தான் ரிசல்ட் வரப்போகுது. அண்ணாமலைக்கு டெபாசிட் பறிபோக போகிறது. டெல்லியில் பாஜக ஆட்சி முடிய போகிறது. அதற்கு பிறகு அண்ணாமலை இந்த காலகட்டத்தில் யாரையெல்லாம் பகித்து கொண்டாரோ, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளை வந்து மிக மோசமாக மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்கிறார். இதற்கான விளைவுகளை எல்லாம் அவர் நிச்சயமாக சந்திப்பார். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் இந்த செங்கல் சூளை வாங்கி போட்டது, பல்வேறு முதலீடுகள் வந்து தன்னுடைய மனைவி பெயரில் வந்து கார்ப்பரேட் நிறுவனம் நடத்தி பல்வேறு முதலீடுகளை வாங்குவது, என்ஜிஓ என்கிற பெயரில் வந்து கலெக்ஷன் பண்ணுறது, இது போன்ற முறைகேடுகள் எல்லாம் அண்ணாமலை ஈடுபட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் ஈடியும் ஐடியும் அவரை பாய்ந்து குதறப்போவது என்பது உறுதி. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.